வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வ்ளாக் இது. என்னென்னா நம்ம கோழி ஈவினிங் மேய்ஞ்சிட்ருக்குறாங்க. நீங்கள் வந்து நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம கோழி குஞ்சுலாம் இந்த பக்கெட்குள்ளே விட்டுட்டு பெரிய கோழி வந்து பிடிச்சி உட்கார வச்சுருப்போம். இப்போ ட்ரைனிங் ஆகிடுச்சு, கதவு திறந்து விட்டால் தானாக வந்து அது ஏறிங்க உட்காந்துக்குது. நம்ம கோழி குஞ்சுலாம் எடுத்து இது உள்ளே விட்டோன்னே அது சைலண்ட்டாக உட்காந்து இப்படி பார்த்துக்குது பாருங்கள். அது அடியில் அது குஞ்சு இருக்கணும், அடியில் கோழி குஞ்சு தள்ளி விட்டுற போகிற பழக சாயுது பார், அடியில் இருக்குது. ஒழுங்காவை பார்த்தியா? ஆ, ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சு, அதனால் பாருங்கள் வரிசை அவங்க கூண்டுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரு குஞ்சு மட்டும் இருக்கிறாரு, ரொம்ப குட்டி இவர். ஸோ அவ்வளோவா ஃபாஸ்ட் கிடையாது. இவங்க மூணு பேரும் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ ட்ரைனிங் கொடுத்ததுனால இப்போ இவரே வந்து அந்த பிளாஸ்டிக் இது இருக்கு இல்லையா, அதனால ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஸோ குஞ்செலாம் நம்ம எடுத்து அந்த பக்கெட்டில் விட்டோன்னா பக்கெட்குள்ளே இறங்குறது இல்லை. அழகாக உட்காந்து பார்த்துக்கிச்சு இவ்வளோ நேரம் அந்த குஞ்சியெல்லாம் வந்து பத்திரமா. ஸோ பாருங்கள், டைம் ஆகிடுச்சு, பொழுது போச்சு, அதனால் கூண்டுக்குள்ளே போகிறதுக்காக இப்போ எல்லாம் இறங்கி ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பாருங்கள், கீழே கூண்டு இருந்தால் ஏறி இருக்கும், இது கூண்டு மேலே இருக்கிறதுனால நம்ம தான் இப்போ எல்லாம் ஒவ்வொருத்தராக ஏற்றி விடணும். எல்லோரும் கோழியெல்லாம் எல்லா கோழியும் அடைச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இவங்களை தான் போ ஈவினிங் வந்து மேய விட்டுருக்குறேன். ஸோ ஈவினிங் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமிங்கில் இவங்க எங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் கூண்டுக்கு போயிடுவாங்க பெரிய கோழி. ஸோ பெரிய கோழி வந்து இப்போ அந்த சின்ன குஞ்சுக்கெலாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க வெளியே விட்டதுனால. ஆனால் பெரிய கோழிக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து அந்த மண்ணு கிளறி கற்றுக் கொடுக்க வேண்டாம் சின்ன கோழிக்கெல்லாம் தெரியுதுன்னு. ஏன்னா ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நான் அந்த கோழி கொஞ்சம் தனியாக மேய விட்டுட்டு பெரிய கோழி வந்து ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுருந்துருப்பேன். இப்போ அதனால் அந்த கோழிக்கே தெரிஞ்சிடுச்சு, இனி நம்ம சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டால் போதும், சின்ன குஞ்சு தானாக மேய்ஞ்சிக்கோன்னு. ஸோ அங்கே ஏதோ புழுலாம் பிடிச்சி சாப்பிட்ருக்கு, இல்லை ஒரே ஒரு குட்டி தான் வந்து கொஞ்சம் சின்ன குட்டி. அப்புறம் அங்கே பொழுது போயிடுச்சு இல்லையா, அதனால் அவங்க அம்மா மேலையெல்லாம் ஏறி அவ்வளோதான் அவங்க அம்மா மேலே ஏறி இனி தூங்குறதுக்கு பார்ப்பாங்க. அது எப்படி நடக்குது பாருங்கள், வாத்து மாதிரி. ஸோ பெரிய கோழிக்கு வந்து மேலே எப்படி ஏறுதுன்னு பார்க்குது. அவ்வளோதான், இங்கேயே உட்காந்துரும், இனிமேல் நம்ம ஒவ்வொருத்தராக தூக்கி மேலே விடணும். அப்புறம் காமெடியாக இருக்குது இவங்க பண்ணுறது. ஒரு குஞ்சு மட்டும் மேலே ஏறி உட்காந்துட்ருக்கு. ஸோ அவ்வளோதான், இனி இது மேலே உட்காந்துரும். அந்த குஞ்சில் எடுத்து மேலே விடுப்பா தம்பி. ஒவ்வொன்றா எடுத்து மேலே விட்டுடு, ஃபஸ்ட்டு மேலே விட்டுடு, பொறுமையாக விடு. அவங்க அம்மா எடுத்து, அம்மா எடுத்து மேலே விட்டுடு. நசுக்கிடாத பத்திரம், அது ரெண்டு மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுடு, அது பொறுமையாக பிடி. இரு இரு, குதிக்கும், இரு இரு இரு. இவருக்கு இறங்க மனசு இல்லை போல இருக்கு. இப்போ பாருங்கள், எல்லாம் அவங்க அம்மா கூட போய் உட்காந்துப்பாங்க. நான் உங்களுக்கு ஈவினிங் டைமில் எப்படி குஞ்சுலாம் உங்கள் அம்மா கூட போய் உட்காரன்னு காமிக்கணும், ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படின்னு.